வந்திருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நம்மளை வந்து எங்கேயும் அரைச்சிருந்தேன், காட்டுக்கு அரைச்சிருந்தாரு, அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி வந்திருக்கோம். ஆதி காலத்துல கிடைச்ச முள்ளு மாதிரி இருக்கு பாருங்க. இந்த இடத்த பாத்தீங்கன்னா அப்படியே வேற லெவல் ஃபீலிங்கா இருக்கு. குயில் சத்தம் அப்படியே கேளுங்க, அப்படியே பாக்குறதுக்கு கேக்குறதுக்கு அப்படியே காதுல தேன் வந்து பாயுது. குயில் சத்தம் கேக்கு, அதான் குயில் நினைக்கிறேன். பாருங்க பாருங்க, நம்ம ஒரு செக்கப்புக்கு வந்து இந்த கல்ல இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணாத நம்மள பாப்பாங்க. பாருங்க அந்த மாதிரி ஞாபகம் தப்பானத்து செய்ய போறீங்க ஃப்ரெண்ட். பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பம்பு செட்டுக்கு வந்திருக்கோம். பாம்பு மாதிரி இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஆர்வம் வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம பியர் கில்ஸ் ஆகிருக்கோம் பாருங்க. இப்போ வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுற்றி காடாக இருக்கு. சுற்றி காட்டுங்க பா கேமராமேன், சுற்றி பாருங்க. அப்படியே ஒரு நேச்சுரல் ஃபீலிங் இருக்கு. அப்படியே இந்த இந்த இடத்துல பாருங்க, அப்படியே பச்சை பசேன் இருக்கு. அப்படிங்கிற பாருங்க, அப்படியே பச்சை பசேன் இருக்கு. ஆ கீழே பார்த்துருக்கீங்கன்னா முள்ளாக இருக்குது. கீழே பாருங்கள், அப்படியே சுற்றி புதர் காடாக இருக்குது. அங்கே வண்டி போகுது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நேச்சுரல் ஃபீலிங்னா இருக்குது. ஸோ இப்போ இப்போ வந்து நம்ம கடை அடர்ந்த ஒரு காட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நம்மளை வந்து எங்கேயும் அரைச்சிருந்தேன், காட்டுக்கு அரைச்சிருந்தாரு, அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி வந்திருக்கோம். அப்படியே வாங்க இப்போ வந்து வீடியோவில் போகலாம். கேப்ரன்ஸ் வந்து நம்ம காட்டு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி சர்வே பண்ணி போகிறோம் அதுதான் பார்க்க போகிறோம். செக்மெண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வாங்க போகலாம். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் பகுதியெலாம் வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஏரியா எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், முடிஞ்சால் அந்த அங்கேயே ஒரு சேலஞ்ச் பண்ணுவோம். பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடர்ந்த பகுதியாக இருக்குது. பாருங்க அப்படியே ஒரு பார்க்குறக்கே ஒரு ஃபீலிங் இருக்குது. பார்த்தீங்கன்னா காஞ்ச புல் மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் வந்து நம்ம இடம் காடு வந்து நல்லாயிருக்கு. வாங்க இப்போ போகலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு பியர் கில்ஸ் ஆலான் இருக்கோம். டிஸ்கவரி சேனலில் யாராச்சும் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரி பாருங்கள், அப்படியே பார்க்குறக்கே ஒரு ஒரு கிளைமேட்டாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நேச்சுரல் ஃபீலிங் இருக்குது. பாருங்கள் அப்படியே போயிட்டே இருக்கோம். இந்த கீழே பூரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முள்ளாக தான் இருக்குது. ஸோ வரும்போது செருப்பு போட்டு வரணும். ஸோ இந்த இடம் எந்த இடம் அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே நேச்சுரல் ஃபீலிங் பாருங்கள், அப்படியே பார்க்குறக்கு பக்காவாக இருக்குது. அப்படி வாங்க நடந்துகிட்டே இருக்கோம். இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க, அங்கே பாருங்க அங்கே பாருங்க, அங்கே ஒரு அணில் இருக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பாருங்க நேச்சுரல் ஃபீலிங், அப்படி மலையை பாருங்கள். ஆ வாங்க இப்போ போகலாம். யாரும் காட்டுக்கூட காலையில் வந்து கத்திட்டுருக்கான்னு பார்க்காதீங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வாங்க, அந்த பாதையை மறந்து போச்சு பார்த்தீங்க அப்படின்னா. அப்படியே வாங்க, நம்மளோட பாதையை தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து பாதைக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் காட்டுக்குள்ளே. ஸோ அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அங்கே பாருங்க, அப்படியே அந்த சைடு ரோடாக இருக்குது. அந்த சைடு தான் நம்ம வந்தோம். ஆ இப்போ பாருங்க பாருங்க, அப்படியே இந்த சைடு புல் இருக்குது. ஸோ அங்கிட்டு குயில் கூவுது. ஸோ காலையில் வேறு லெவல் ஃபீலிங் இருக்குது. இந்த சைடு குயில் கூவுது. பாஸ் முன்னாடி யானை வருது நினைக்க, பாஸ் ஓடுங்கடா. சும்மா லைட்டாக ஒரு காமெடி பண்ணி பார்த்தேன், கீழே பார்த்து வாங்க. பாருங்க அந்த சைடு வந்து ஓட இருக்கு. ஸோ இந்த சைடு வந்து போகிறோம். சரி மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஏதாச்சும் கிரிக்கெட் வீடியோ வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கிளப்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பாதை போகுது. ஸோ இந்த பாதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து போக முடியாது, ஏன்னா அடைச்சிருக்காங்க முள்ளாக கிடக்கு. ஸோ நம்ம இந்த பாதைக்கு தான் போனோம். ஸோ அந்த பாதையை ஒதுக்குனது யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான். அவர் பேர் செல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தார், நான் உடனே அவர் கமெண்டை போடுங்க. வாங்க வாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு முள் கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்தா ஆதி காலத்தில் கிடச்ச முள் மாதிரி இருக்குது. ஸோ பாருங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, கையில் குத்திடுது. சரி நம்ம டைம் தேவையில்லாத வேலை தூக்கி போட்டோம். வாங்க வாங்க டக்குனு வாங்க. அங்கே பாருங்க ஒரு கல் இருக்குது. வாங்க அந்த கல்லை பார்த்தா என்ன கிளி மாதிரி தெரியும் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் போட்ட கல் தான். அப்படியே வந்து இப்போ காடு பகுதி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா வேற லெவலில் ஃபீலிங்காக இருக்குது பாருங்க. ஸோ இந்த இடம்லாம் நல்லா இருக்குது. ஸோ இந்த சைடு ஒரு பாதை போகுது, இருபடி பாதை போனால் அந்த ஆற்றுக்கு பேரலாம் நினைக்கேன் இந்த பாதை.
தெரியல ஆனா பாத போகும் தான் நினைக்கிறேன் ஆத்து பக்கம் போயிடலாம் நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் இது எந்த இடம் அப்படின்னு நினைச்சிங்க கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த குயில் சத்தம் அப்படியே கேளுங்க, அப்படியே பார்க்குற கேட்குறக்கு அப்படியே காதில் தேன் வந்து பாயுது. பாருங்க அந்த அந்த மலையை பாருங்க, வேற லெவல் ஃபீலிங் இருக்கு. அந்த மலையை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு என்ஜாய், அப்படியே ஒரு பார்க்குறக்கே ஒரு பக்காவான ஃபீலிங்கு, அப்படியே மரண மாசம் இருக்கு. பாருங்க இந்த சைடு தான் குயில் கேட்கு, அதான் குயில் நினைக்கிறேன் அந்த அறிவு பாருங்க. ஜூம் ஜூம் பண்ண முடிஞ்ச ஜூம் கேட்டுங்க. ஆ இப்போ வாங்க, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த முள்ளலாம் சுமார் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெட்டி போட்ட முள்ள நினைக்கேன். ஸோ கொஞ்சம் காஞ்சி போன முள்ளாக இருக்குது. இதெல்லாம் ஏன்டா பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை கண்டது கிடைக்கல, அதனால பற்றி பேசிட்டு இருக்க வேற முள்ள. வாங்க வாங்க கீழே கீழே முள்ள இருக்குது. ஸோ இந்த மாதிரி முள்ளு பகுதி, ஸோ இந்த மாதிரி நீங்களாம் சேலஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான் இந்த சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த காட்டை ஒதுக்குனது யார் அப்படின்னு தெரியணும் அப்படின்னு கமெண்ட் விடுங்க. கரண்ட் கம்பிலாம் அந்த போஸ்ட் கம்பிலாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல முன்னாடி வந்து கரண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க போல். ஸோ இப்போ வந்து இந்த பக்கம் யாரும் வரதில்ல. ஸோ காட்டு பகுதி தான், அடர்ந்த காட்டு பகுதி தான். ஸோ சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா காடு தான் இருக்குது. ஸோ இங்கிட்டு பாருங்கள் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா காடு தான் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா வர்றதுக்கே வந்து இந்த பாதையை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ண வச்ச பாதனால தான் வந்து இப்போ வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. ஸோ பாதையை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதையை கட்டுங்க. இங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதையை பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ண ஒரு காரியத்தினால தான் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு தேங்க்ஸ். அவர் பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த முள்ளுப்பகுதிக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஒரு பியர் கில்ஸ் ஆன மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு கில்ஸ் ஆயிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரி பார்த்தீங்க அப்படின்னா பாட்டிலாம் உடஞ்சி கிடக்கு. ஸோ இந்த மாதிரி பாட்டிலாம் உடைக்காதீங்க, இது வந்து அவேர்னஸ் தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் பாட்டில் உடச்சிங்கன்னா அப்படின்னா யார் காலையில் குத்திரும். ஸோ இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் விலங்கு வந்துச்சுன்னா அது காலில் குத்தி இதாயிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த தப்பாக பண்ணிடுறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே பாருங்க ஒரு கிணறு இருக்குது. ஸோ வாங்க அந்த கிணத்தை போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கிணத்துக்குள்ளலாம் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து போனோம். ஏன்னா இது வந்து பழைய கிணறு மாதிரி இருக்குது. ஸோ பக்கத்தில் போனீங்க அப்படின்னா கருங்கி விற்கிற வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே அந்த வேப்ப மரம், ஸோ அந்த புளிய மரம், சரி அந்த புளிய மரம்லாம் அந்த முள் மரம் எல்லாமே பார்க்குறதுக்கு அப்படி வேறு இருக்குது. ஸோ ஆனால் அதில் குதிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேலே வர முடியுமா தெரில, ஏன்னா பாதை இருக்கா தெரில. ஸோ ஆனால் வந்து கண்டிப்பாக ஆழமான கிணறு மாதிரி தான் இருக்குது. சுமார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிணறு இருந்திருக்கும்னு நினைக்கேன். அதுக்கு மேலே தான் இருந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப கடலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆதி காலத்தில் கட்டின மாதிரி அந்த பாறையெல்லாம் பாருங்க, அந்த பாறையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. சரி பாருங்கள் நம்ம ஒரு செக்கப்புக்கு வந்து இந்த கல்லை தூக்கி போட்டு பார்ப்போம். இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணாத நம்மளெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ பாருங்க தூக்கி போடுறோம். பார்த்தீங்க அப்படினாலே தண்ணி அப்படியே அடுக்க இருக்குது. ஸோ அதை பாருங்கள் அப்படியே மிதக்குது. ஸோ எவ்வளோ தூரம் ஆழம் போகிறதுக்கு நம்ம கல்லை தான் அடியணும். கல் இருக்கான்னு பார்ப்போம். பாசு கல் இல்லை பாசு. சரி வாங்க இந்த இடத்த விட்டு நம்ம போகலாம் வேறு வழியில். இந்த சைடு பூரா முள்ளாக தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்து தரணும். காலில் முள்ளு கட்டிடுச்சு. ஸோ மொதல் இன்சிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னா காலில் முள்ளு கட்டிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வர்ற டயத்தில் வந்து செருப்பு போட்டுவாங்க, கொஞ்சம் பார்த்துவாங்க முள்ளு இருக்கு. எந்த பக்கம் வந்தோம்ங்கிற மறந்து போச்சே, எந்த பக்கம் வந்துருச்சு மறந்து போச்சே. சுற்றி அந்த சைடு போயிருமா அந்த சைடுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வந்த பாதை மாதிரி இருக்குது. ஸோ இங்கிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த பாதை ரொம்ப ஒல்லியாக இருக்குது, ஆனால் இப்படி கூட தான் வந்த மாதிரி ஞாபகம். என்ன சொல்றீங்க இப்படிதான் வந்து இந்த பாதையாக தான் இருக்கு. வாங்க நம்ம போய் ட்ரை பண்ணலாம் வாங்க. ஆ இந்த இடத்த நம்ம காமிக்கல. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது மாதிரி இருக்கு. ஸோ அந்த இதுக்குரிய பம்பு செட் மாதிரி இருக்கு. ஸோ அந்த இடம் தான் இல்லைங்க. ஸோ இதுக்குள்ள போய் காட்டலாமா பேருக்கு? காட்டுங்க வாங்க. கேமரா உள்ள போடுறாங்க பேர் கேள்ஸ். இதை வச்சு தான் கொலை போடிச்சிருக்கு. அவ்வளோ உள்ள உள்ள காட்டுங்க பேர் கேள்ஸ். பேர் கில்ஸ் அணில் ஓடுது. பேர் கில்ஸ் கில்ஸ் அணில் ஓடுது. பார்த்து வாங்க, பார்த்து வாங்க. அங்கிட்டு போயிடுச்சு. வாங்க வாங்க
இப்ப பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி உள்ள கட்ட கட்டிருக்காங்க. இந்த கட்டடத்தை பாத்தீங்க அப்படின்னாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா தண்ணி வந்திருக்கு. வாங்க வாங்க பாத்து வாங்க. இப்ப இந்த தான் நம்ம கிணறு. இந்த கிணறுக்குள்ள வந்தோம். இந்த வீடியோ கண்டிப்பா காமெடியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பம்பு செட்டுக்கு வந்திருக்கோம். சரி, வந்து அந்த பம்பு செட்டுக்குள்ளே பாம்புமா இருக்கு. பார்த்தீங்கன்னா பாம்புல அந்த வயர் தான். அப்படியே ஒரு இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிணறு. ஸோ கிணறு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறக்கே அப்படியே தெளிவாக இருக்குது. உள்ளே மீன்லாம் இருக்குது. அங்கே பாருங்கள் மீன் இருக்குது. பாருங்கள் அங்கே பாருங்கள் மீன் இருக்குது. அந்த கல்ல கல்லை எடுத்து லைட்டாக எரிஞ்சு காட்டுங்க வியர்கள். கேமராமேன் தான் வேறு யாரும் இருந்தாலும் பாருங்கள். அந்த அந்த அங்கே தான் மீன் இருக்குது. கேமரா வந்து கரெக்டாக காட்டுதுன்னு நினைக்க பாருங்கள். அந்த இடத்துல மீன் இருக்குது கரெக்டாக. தண்ணியை பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. கொஞ்சம் ஆழமான கிணறு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஊரில் ஒரு கிணறு கிணறு பற்றியும் நம்ம வந்து வீடியோ போட நினைக்கிறேன். ஒரு 10 கிணறு கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கேமராமேனுக்கு ஒரு அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவர் கஷ்டப்பட்டு நம்மளுக்காக வீடியோ எடுத்துருக்காரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த மலை இருக்குது. ஸோ மலை பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.